Hi friends, welcome back to my channel, Samayal Say. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி தொக்கு செய்யறதுக்காக கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு மூணும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 200 கிராம் பூண்டை உருள் உரிச்சிட்டு இடித்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில 2 கொத்து சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி எல்லாம் 2 கொத்து சேர்த்துக்கிறேன். பொன்னிறமாக வதங்கணும், நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1/2 கிலோ தக்காளியை தண்ணியில் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்து தக்காளியை எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் 4 டேபிள்ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டு தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாகிக்குது. இது நல்லா வச்சு வேக வச்சுக்கலாம். தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம், அதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் மத்து வச்சு நல்லா மசிச்சிக்கலாம். மத்து வச்சு மசிக்கும் போது சூப்பராக தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடும். பாருங்கள், எல்லாம் மசித்து நல்லா கொதிக்குது. பாருங்கள், சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4-5 நாள் ஆனாலும் கெட்டே போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.